வணக்கம். ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நாம் தேய்பிறை பஞ்சமி, அதாவது வாராகி அம்மனுக்கு உரிய பஞ்சமி நாளை பற்றி, அதனுடைய சிறப்பு மற்றும் எப்படி வழிபடுவது என்பதை நாம் காண இருக்கிறோம். அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் மிஸ் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும். நம்மளுடைய சேனலில் பல ஆன்மீக தகவலை கொடுத்துக்கொட்டே வருகிறோம். அந்த வரிசையின்படி வாராகி அம்மனுடைய அதிசக்தி வாய்ந்த நாளை பற்றி, அதாவது பஞ்சமி திதி வருகின்ற 31/1/2024 அன்று தேய்பிறை பஞ்சமி வாராகிக்கு உரிய நாள், வாராகி அம்மனை எப்படி வழிபடுவது, அந்த நாளின் சிறப்பை பற்றி நாம் காண இருக்கிறோம். வாராகி அம்மனை வழிபடுகிறவர்களுக்கு தோல்வி என்பதே இருக்காது. அதிசக்தி வாய்ந்த தேவியாக விளங்குகிறாள் வாராகி அம்மன். அதிசக்தி வாய்ந்த தேவதையாக விளங்குகிறார் வாராகி அம்மன். அவளுடைய ஒவ்வொரு சக்திகளும் வெளிவந்து அசுரர் குலத்தையும் மற்றும் தீய சக்திகளும் அடியோடு அழித்துவிட்டாள் என்று புராணங்கள் கூறுகிறது. அதிசக்தி வாய்ந்த அற்புதமான தெய்வம் இவள். கலியுக தெய்வமான இந்த வாராகி அம்மனை நாம் வழிபடும்பொழுது எதிரிகள் தொல்லை இருக்காது மற்றும் வீட்டில் பில்லி சூன்யம் ஏவல் செய்வினை எல்லாம் உடனே ஒழிந்து போய்விடும். சப்த மாதர்களின் ஒருத்தியாகவும் தீய சக்திகளை அடியோடு ஒழித்திட ஓடோடி வருபவள் இந்த வாராகி அம்மன். அமாவாசை, பௌர்ணமி, தேய்பிறை பஞ்சமி, வளர்ப்பிறை பஞ்சமி, செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு ஆகிய தினங்கள் மிக முக்கியமாக கருதப்படுகிறது. வாராகியை வழிபடும் நாளாக கருதப்படுகிறது. வாராகி அம்மனை வழிபட்டால் கல்வி மற்றும் தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாயிருந்தாலும் அகலும். கண் திருஷ்டி, செய்வினை போன்ற கோளாறுகள் அகலும். புத்தி நல்ல விதத்தில் வேலை செய்யும். பயம் என்பதே இருக்காது. துணிச்சல் ஏற்படும். அதாவது ஒரு வாழை இலை எடுத்துக்கோங்க, அதில் பச்சரிசி நிரப்பிக்கோங்க, அதன் மேல் ஒரு தேங்காயை உடைத்து தேங்காயில் மஞ்சள் குங்குமம் வச்சு அதில் நெய் ஊற்றி திரி வச்சு அதை ஏற்றலாம். பிறகு தூப தீபம் காண்பித்து நம்முடைய பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் மனதார அவகிட்ட வேண்டிக்கோங்க. அந்த பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த பஞ்சமிக்குள் நிறைவேறும் என்பது ஐதீகம். அல்லது வெள்ளை பூசணி அக்காயை உடைத்து அதற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து அதை விளக்கேற்றி வைத்தால் நம்முடைய பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நிறைவேறும். பஞ்சமி நாளில் வாராகி அம்மனை வழிபடுவது அதிக பலனை தரும். நாளை தேய்பிறை பஞ்சமியில் வாராகியை மறக்காமல் வழிபடுங்கள். வீட்டில் குடும்பமாக அமர்ந்து மனமுருக அவளை நினைத்து ஒன்று சேர உங்கள் வேண்டுதல்கள் என்னவென்றாலும் வேண்டிக் கொண்டால் அது கண்டிப்பாக அடுத்த பஞ்சமிக்குள் நிறைவேறும் என்பது ஒரு ஐதீகம். தீய சக்திகள் அனைத்தையும் விரட்டி நம்மை காத்தருள்வாள் வாராகி அம்மன். மரவள்ளி கிழங்கை வேக வைத்து நெய் தீபம் ஏற்றலாம். இப்படி ஏற்றினால் பதவி பட்டம் கிடைக்கும். பஞ்சமிதோறும் வாராகி அம்மனை வழிபடுபவர்களுக்கு நோய் நொடி அண்டாது. வீட்டில் பில்லி சூன்யம் இருக்காது. ஐஸ்வர்யம் பெருகும். மேலும் வாழ்வில் முன்னேற்றம் பெறுவர். வீட்டில் வாராகி அம்மன் படம் இருந்தால் அந்த படத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து தூப தீபம் காண்பித்து வாசனை மலர்களால் அலங்கரித்து பின்னர்
உருளைக்கிழங்கு மற்றும் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு நெய்வேத்தியமாக படைத்து 5 அகல் விளக்குகள் ஏற்றி மனதார பிரார்த்தனை என்ன உண்டோ அவள்கிட்ட வைத்து வேண்டிக் கொண்டால் கண்டிப்பாக அடுத்த பஞ்சமிக்குள் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. வாராகி அம்மன் அஷ்டோத்திரம் தெரிந்தால் சொல்லுங்கள், அப்படி இல்லை என்றால் ஓம் வாராகி அம்மா போற்றி, ஓம் வாராகி அம்மா போற்றி, ஓம் வாராகி அம்மா போற்றி என்று சொல்லி பூக்களால் அர்ச்சியுங்கள். பின்பு பிரசாதத்தை வீட்டில் உள்ள அனைவருக்கும் கொடுத்து பூஜையை முடித்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், அவர்களும் பயனடையட்டும். நம்மளுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.